வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டிடத்தில் ஸ்பாஞ்ச் எந்தெந்த பகுதிகளில் போடணும், சுவர் பூசி விட்டு நம்ம ஸ்பாஞ்ச் போடுவோம், அது எந்தெந்த இடத்துல போடணும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்பாஞ்ச் போடுவது எதுக்கு அப்படின்னா, கரண்டி தடம் தெரியாது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வெடிப்பு வராது. இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நம்ம ஸ்பாஞ்ச் போடுகிறோம். இது எந்தெந்த இடத்துல நம்ம போடணும் அப்படின்னா, இது வந்து வெளியே அவுட்டர் வால், வெளியில் அவுட்டர் சுவர் பூசும்போது இந்த மாதிரி நம்ம ஸ்பாஞ்ச் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கரண்டி தடம் தெரியாது, பூச்சி வெடிப்புகள் வராமல் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் மணல் மாதிரி குறுன குறுனையாக தெரியும், மற்றபடி கட்டடத்துக்கு ஸ்ட்ராங்கு தான், பூச்சி வெடிப்பு வராது. அடுத்து ஓப்பன் பேஸ், அதாவது இந்த படிக்கட்டு ரூம்பு மற்றும் ஃபோர்டிக்கு ஒரு சில இடத்துல ஓப்பனாக இருக்கும், அந்த ஏரியாவிலையும் நம்ம ஸ்பாஞ்ச் போட்டு விடணும். அதுக்கு அடுத்தாப்பில் முக்கியமாக சீலிங்கில் போடணும், சீலிங்கில், லாப்டில், அடுத்து படிக்கட்டு ஸ்டேர்கேஸு அந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் போட்டு விடணும். போட்டு விடுவது நமக்கு ஃபினிஷிங் நல்லா அருமையாக இருக்கும். மற்றபடி சுவர் வந்து நம்ம எப்பயும் போல் பூசினா போதும், ஒரு சிலர் பால் வச்சு பூசுகிறாங்க. ஓகே, இந்த வீடியோ குறித்துடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.